பலிக்கு பலி வாங்கிடுவோம். அது மாதிரி சொல்லிடுறேன். ரெண்டு வேற பொழப்பு உண்டு, ஆனா நான் மோட்டாரு, அவர் வேற வச்சுட்டு நானும் சைட்டு போட்டு வச்சிருக்கிறது மோட்டார் இருக்கு. ஆனா அந்த 500 செஞ்சு வித்தியாசம் கிடையாது. கொடுத்தங்கிற ஒரு திருப்தி கிடையாது. இன்னொன்னு கனியில் போட்டு செய்யலாம், பெருசா செய்யறாங்க, அதை போட்டு பண்ணோம்னாக்க இதே இன்னைக்கு கரகம் எடுக்க போறேன். இன்னும் எவ்வளவு 4900.
வர்றேன் நான் என்ன காசு கிடையாவில் போட்டு விடுறேன் அப்படின்ட்டா அவர் 30,000 கை மாற்றுவாங்கண்ணா எப்பா நேற்றே நான் ஜலக்கடைக்க போகின்றது ஒரு நாள் தான் லேட்டாக போட்டேன் நீ கிளம்பி போட்டு வந்து காசு நான் காலையில் போட்டு விடுறேன் அப்படின்னா நான் இல்லையா வீட்டில் ஒன்று வாங்கிட்டாங்க அங்கே அதோட தான் நான் இங்கிட்டு எப்படியாவது பிறட்டிடலான்னு நான் இங்கிட்டு அங்கிட்டமா தெரிஞ்சேன் எங்கிட்ட கதையாவே சொல்கிறோம் ஆனால் வேற லெவல் படம் படம் பார்த்தியா இல்லையா தண்ணி தேவைக்கு வந்து அண்ணிருங்க இது முட்டை சுண்டல் வடை சுண்டல்லாம் போடுறதுனால கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிருச்சுனாக்கா அதுக்கு நம்மளே மறுபடியும் தண்ணி சேர்க்கணும் அதுவே தெரியாம தான் வந்து அந்த ஆளையும் கூப்பிடுறாங்க காலையில் ஓப்பன் பண்ணிட்டேன் நேரத்தில் வந்து அவங்களே பச்சியை வந்து வளர்த்து வளர்த்தி சாப்பிட்றாங்க ஆனால் சரியில்லை. தலையும் மிக்சிங் தான் ஆடுதான் ஆனால்
தெரியணும்ல அந்த ஹீட்டு அனுசரிச்சு தான் நம்ம போட்டாகணும். இப்பெல்லாம் கரெக்டாக இருக்குல்லண்ணே. வேகமாக போடுறதுக்கு கொண்டு வந்து வந்துட்டேன்னாக்கா அதை தந்துடுங்க. ஒம்பது இருந்துச்சேன்னாக்கா அது என்னோட கவலை. இது உடனே வந்துடும். அதுக்காக தான் அந்த டைமிங் வந்து எப்படி இருக்குது. சில்லற காயின்ஸ் எதுவும் இருக்குமா? இருந்தாக்கா அந்த 80 ரூபாயும் சில்லறையா தந்துருங்களே. இங்க 1 ரூபா 2 ரூபா சில்லறை ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. அதுக்காக நீ போய் வாங்கிட்டு வர மாட்டேன்.